ஹலோ மக்களே, ஆடி மாதம் மூன்றாம் நாள். இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கநாதரின் மனைவி ஆண்டாள பத்தின கதையை தான் கேட்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும். சோ வாங்க, இப்ப லேட் பண்ணாம கதை கேட்க போலாம். ஒரு நாள் விஷ்ணுவின் வாகனமான கருட பகவான் விஷ்ணு கிட்ட ஒரு வரம் கேட்டாங்களாம். லக்ஷ்மி தேவி தனக்கு மகளாக பிறக்கணும், நீங்கள் எனக்கு மருமகனாக வரணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னாங்களாம். அதன்படியே வரமும் கொடுத்தாங்களாம் விஷ்ணு. இந்த வரத்தின்படி 12 ஆழ்வார்களின் ஒருத்தரான பெரியாழ்வார்னு அழைக்கப்படுற விஷ்ணு சித்தரா பிறந்தாங்களாம் கருட பகவான். மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க தினமும் கண்ணன் கோயிலுக்கு போய் மாலை செஞ்சு கொடுப்பாங்களாம். சோ அதனாலேயே மலர்கள் தோட்டத்துக்கு டெய்லி போவாங்களாம். அப்படி ஒரு நாள் பூ பறிக்கும் போது துளசி செடிக்கு கீழே ஒரு பெண் குழந்தை கிடைச்சதாம். அது வேற யாரும் இல்ல, நம்ம லக்ஷ்மி அம்மன் தான். பெரியாழ்வார் இந்த குழந்தைக்கு கோதைன்னு பேர் வச்சு ரொம்ப அழகாவே வளர்த்து வந்தாங்களாம். சின்ன வயசுல இருந்தே கண்ணன் புராணம், கண்ணனுடைய லீலைகள்னு கேட்டு கேட்டு வளர்ந்த கோதைக்கு கண்ணன் மேல அளவு கடந்த அன்பு உண்டாகுமா. பருவம் வர வர கோதைக்கு கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருமா. அதுக்கப்புறமா எப்பவுமே கண்ணன் தான் தன்னோட மனவாளன்னு நினைச்சு தினம் தினம் வேண்டி உருகுவாங்களாம். அதே போல கண்ணனுக்கு கட்டி வைக்கிற பூமாலைகளை தனக்கு தானே போட்டு அழகு பார்த்துப்பாங்களாம் கோதை. தினமும் அந்த மாலையை போட்டு அழகு பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம அந்த பூக்கொடைகளை திருப்பி கொண்டு போய் வச்சிருவாங்களாம். கோதை போட்ட மாலையை கண்ணனுடைய சிலைக்கும் போடுவாங்களாம். ஒரு நாள் இப்படிதான் கண்ணனுக்கு மாலை போடும் போது அதுல ஒரு நீளமான முடியை பார்த்து விஷ்ணு சித்தர் அந்த மாலையை மாத்தி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களாம். வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதுதான் தெரியுமா கோதை இப்படி மாலையை போட்டு அழகு பாக்குறது. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு சித்தர் கோதையை நல்லாவே திட்டி அந்த மாலையை தூக்கி தூர போட்டுருவாங்களாம். அன்னைக்கு நைட்டே பெரியாழ்வாருடைய கனவுல கண்ணன் வந்து கோதை போட்ட மாலை தான் நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்களாம். சில வருடங்களுக்கு பின்பு கோதைக்கு கல்யாண வயசு வருமாம். அந்த நேரத்துல எந்த ஒரு ஆண் மகனையும் பார்க்காமல் நான் கண்ணனை தான் மனமுடிப்பேன், எந்த காரணத்தை கொண்டும் கண்ணனை தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிடுவாங்களாம். எதையுமே ஆசைப்பட்டா மட்டும் பார்த்தாது அடம்பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்களே, அதே போல அடம்பிடித்துட்டு இருக்கும் போதுதான் திருமால் தோன்றி கோதைய மணப்பெண் போல அலங்கரிச்சு ஸ்ரீரங்கநாதரோட கோயிலுக்கு கூட்டிட்டு வரும்படி சொல்லுவாங்களாம். அதே போல கோதைய மணப்பெண் போல அலங்கரிச்சு ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அங்க 30 தேவர்களின் சாட்சியாக ஸ்ரீரங்கநாதருக்கும் கோதைக்கும் கல்யாணம் ஆகுமாம். இப்படி கல்யாணம் முடிந்த மறுநொடியே ஸ்ரீரங்கநாதர் கூட சிலையா மாறிட்டாங்களாம் கோதை. எல்லாம் வல்ல ஆண்டவனையே ஆண்டதால அவங்களுக்கு ஆண்டாள்னு பேர் வந்துதான். ஆண்டாள் ஆடி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால எல்லா மாசம் பூர நட்சத்திரத்தில் அவங்கள வழிபடுவாங்களாம். சோ அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's Tata bye bye from Devotional Vibe channel. Tata, take care, stay safe. சுவாமியே சரணமையப்பா.